இறைவா, என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் மனத்துணிவையும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். தினமும் நம் சிந்தனைக்கு சிந்தனைகளின் தொகுப்பாக இப்புத்தகம் ஏஏ உறுப்பினர்களால் ஏஏ உறுப்பினர்களுக்காக மார்ச் 13 ஆன்மீக உலகம். நாம் ஆன்மீக உலகில் நுழைந்துள்ளோம். நமது அடுத்த பணி ஞானத்திலும் உபயோகமாக இருப்பதிலும் வளர்வது. இது ஒரு நாளில் செய்து முடிக்கக்கூடிய காரியமல்ல. இது வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டும். ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ். நுழைந்துள்ளோம் என்ற வார்த்தையும் ஆன்மீக உலகில் நுழைந்துள்ளோம் என்ற வாக்கியமும் மிக முக்கியமானவை. அவை ஆன்மீக வளர்ச்சியின் ஆரம்பத்தையும் அதில் நிலைத்திருப்பதையும் மேற்கொள்ள நாம் செய்ய வேண்டிய செயல்களை குறிக்கின்றன. ஆன்மா என்பது என்னுள் எந்த ஒரு பொருளாலும் ஆகாத உறுப்பு. ஆன்மீகம் என்பது உலக சம்பந்தமான ஆசைகளை விட்டு கடவுளின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து பக்தியில் நிலைத்திருப்பது. ஆன்மீக விஷயங்கள் என்னவெனில், நிபந்தனையற்ற அன்பு, நிபந்தனையற்ற மகிழ்ச்சி, நிபந்தனையற்ற பொறுமை, நிபந்தனையற்ற பார்வை, நிபந்தனையற்ற நன்மையுணர்வு, நிபந்தனையற்ற நம்பிக்கை, நிபந்தனையற்ற தன்னடக்கம், நிபந்தனையற்ற பணிவு ஆகியவை. எந்த நேரம் நான் சுயநலத்தையும் வெறுப்பையும் பயத்தையும் என்னுள் வளர அனுமதிக்கிறேனோ அப்பொழுது ஆன்மீக விஷயங்களை தடை செய்கிறேன். நான் எனது தெளிவுத்தன்மையை போற்றி பாதுகாக்கும்போது ஆன்மீகம் என்பது என் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய என்பதை உணர்கிறேன். ஆன்மீக வளர்ச்சி ஒன்றே என்னுடைய நோக்கம். ஆன்மீகத்தில் நான் என் நேரமும் முழுமையடைய முடியாது என மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன்.